ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பாருங்க. டாப் 10 டிப்ஸ் ஃபார் நீட் ப்ரிப்பரேஷன். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து முக்கியமான டிப்ஸ் இல்லையா? சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 டிப்ஸ் தான், பிளஸ் என்னென்ன கைடு, அதாவது எந்த ஆதர் எழுதின கைடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதே இங்க நான் சொல்லுவேன். சோ நம்ம வந்து மூணு ஃபேஸா பிரிச்சிருக்கிறேன், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1ல ஒரு 6 இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபேஸ் 2ல வந்து 2 இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபேஸ் 3ல 2 இன்ஸ்ட்ரக்ஷன். டோட்டலி வந்து 10 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஐ மீன் 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வருவோமே. ஃபேஸ் 1ல ஃபர்ஸ்ட் 1, மேக் எ ப்ராப்பர் டைம் டேபிள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிற டைம் டேபிள் ரொம்ப முக்கியம். சோ அந்த டைம் டேபிள வந்து நான் வந்து இன்னைக்கு அப்லோட் பண்றேன் தனியா, ஓகேவா? அப்ப மேக் எ ப்ராப்பர் டைம் டேபிள். ரெண்டாவது, யூஸ் என்சிஆர்டி புக்ஸ் பிளஸ் கைட் பை எம்டிஜி. எம்டிஜிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க அதை வந்து புக் ஷாப்ல அது வாங்கிருங்க, ஓகேவா? சரி, சோ என்சிஆர்டி புக்ஸ், என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு தெரியும், சிபிஎஸ்இ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் தான். மெட்ரிகுலேஷன் டெக்ஸ்ட் புக்ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒர்த்தபிளா தான் இருக்கும், ஏன்னா அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்படி என்சிஆர்டி புக் இல்லை அப்படின்னா நீங்க மெட்ரிக் புக்ஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கிரியேட் யுவர் ஓன் நோட்ஸ். என்ன பண்ணோம், அந்த நீட் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ பேஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க புக்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த புக்ஸ்ல இருந்து என்ன பண்ணுங்க, ஷார்ட்டா வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓனா வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், சரியா? அப்படி ப்ரிப்பேர் பண்ணி அந்த நோட்ஸ் வந்து நீ ரீட் பண்ணனா உனக்கு ஈஸியா இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெட்டர். அடுத்து வாட்ச் ரிலேட்டட் வீடியோஸ். இப்ப ஏதாவது ஒரு டாபிக் பாக்குறீங்க, அது சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு புரியாம இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், யூடியூப் இல்லையா, சோ அதுல போய் அந்த டாபிக்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டைப் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான அனிமேஷன் வீடியோ இல்லையா, அதை மீன் அனிமேட்டட் வீடியோஸ் வந்து கண்டிப்பா வரும். அதை வந்து ப்ராப்பரா பாத்தீங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட், ஒன் ரெஃபரன்ஸ் புக் ஃபார் ஒன் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஆதர்ஸ் எழுதின புக்ஸ் வந்து அப்படி தனித்தனியா படிக்காதீங்க, ஏன்னா கன்ஃபியூஷன் வரும், ரைட்? சோ அதனால வந்து ஒரு சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதர், ஓகேவா? சோ அது என்னென்ன கைடு, யார் எழுதின கைடு அப்படிங்கறத நான் இங்க லேட்டா சொல்றேன். நெக்ஸ்ட், ரெஃபர் ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ். இதுக்கு முன்னாடி நடந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ், ஐ மீன் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அல்லது கேட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இது ஃபேஸ் 1, ஓகேவா? தென் ஃபேஸ் 2, solve as many questions as you can. ஒரு நாள் எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் சொன்னாலும் சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் க்வெஸ்சன்ஸ் என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. தென் ரிவைஸ் ஷார்ட் நோட்ஸ், என்சிஆர்டி புக், வீடியோஸ். ஷார்ட் நோட்ஸ்ங்கிறது நீ எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா, ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்க. ரிலேட்டட் வீடியோஸ் பாருங்க, என்சிஆர்டி புக்கையும் என்ன பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. இது ஃபேஸ் 2. ஃபேஸ் 3 அப்படின்னா கட்டம் 3 அப்படின்னு சொல்லுவோம், solve sample, I mean model purpose every day. ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சோன்னா கண்டிப்பா வந்து அந்த கைடு, அதாவது NCERT எக்ஸாம் எழுத போற நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கைடை ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த கைட்ல வந்து கண்டிப்பா நிறைய மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், அந்த சாம்பிள் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்து அனலைசிஸ் த பேப்பர்ஸ் டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ். ஓகே, இப்ப நீங்க டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க, எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதை கரெக்ஷன் பண்ணி பார்க்கணும். கரெக்ஷன் பண்ணி பார்த்தா தான் அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்படி டாப் 10 டிப்ஸ், ஓகேவா? சோ இத வந்து ரெண்டு விதமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து 7 மந்த்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து மூணா பிரிச்சுக்கணும். ஃபேஸ் 1க்கு வந்து 4 மந்த்ஸும், சோ ஃபேஸ் 2க்கு 2 மந்த்ஸும், ஃபேஸ் 3க்கு 1 மந்த்தும். இல்ல நமக்கு இப்ப வந்து 1 மந்த் தான் டைம் இருக்கு, 1 மந்த் தான் டைம் இருக்கு அப்படின்னா, சோ இதுக்கு வந்து 20 டேஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 டேஸ், ஃபேஸ் 3க்கு 5 டேஸ். அப்ப நம்மகிட்ட வந்து 1 மந்த் தான் டைம் இருக்கு அப்படின்னா ஃபேஸ் 1 20 டேஸ், 5 டேஸ், 5 டேஸ் இப்படி பிரிச்சுக்கோங்க இல்லையா.
அப்ப 1 month அப்படினா எப்படி பிரிச்சுக்கணும் 20 plus 5 plus 5 எப்படி பிரிச்சுக்கணும் இல்ல நெக்ஸ்ட் இயர் தான் நீ எழுத போறீங்க இல்லையா அப்ப 7 months plan அப்படினா அத வந்து எப்படி பிரிச்சுக்கணும் 4 month plus 2 month plus 1 month சோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கணும் அப்ப 1 மாசம் தான் ஐ மீன் 1 month தான் டைம் இருக்குனா இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க 7 months இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ஓகே என்னென்ன books வந்து refer பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா physics க்கு வந்து HC Verma எழுதின book அதே மாதிரி DC Pandey நல்ல books அப்படினு சொல்வாங்க chemistry க்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பார்ட் இருக்கும் physical chemistry inorganic chemistry organic chemistry இல்லையா அப்ப physical chemistry க்கும் organic chemistry க்கும் வந்து பாத்தீங்கன்னா OP Tandon அவர் எழுதின book inorganic chemistry க்கு வந்து JD Lee biology பொறுத்தவரைக்கும் Truman's elementary biology நெக்ஸ்ட் தினேஷ் ஆப்ஜெக்டிவ் பயாலஜி ஜெனட்டிக்ஸ் வந்து விபி ரஸ்தோகி சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலியரான books அப்படினு சொல்லலாம் சோ இத வச்சு நீங்க ப்ராப்பரா பிரிப்பேர் பண்ணாலே போதும் இன்னொரு விஷயம் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இப்ப மெட்ரிகுலேஷனா இருக்கட்டும் சிபிஎஸ்இயா இருக்கட்டும் இல்லையா சோ அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல இருந்தே நிறைய 1 மார்க்ஸ் கேட்பாங்க ஓகேவா 11th 12th ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஓகேவா நம்ம நீட்ட பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதே இது வந்து என்ஜினியரிங் JEE போனீங்க அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சரியா ஓகே எனிவே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டைம் டேபிள் வந்து உடனே இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன் ரைட் த எக்ஸாம்பிள் ஆல் தி பெஸ்ட் Thank you.